காலை வணக்கம். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், உணவு கலப்பட சட்டத்தில் இந்த கீழ்கோட்டில் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி அந்த பப்ளிக் அனலிஸ்ட்டு சாம்பிள் பண்ணுவாங்க, அதுதான் இயந்திரத்தனமாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை ரிசீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து உங்கள் சாம்பிள்லேருந்து இந்த அனலிஸ்ட் ரிப்போர்ட்டு வந்திருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட கால வரையிலுக்குள்ள அதை வந்து அந்த ரிப்போர்ட்டு பெறப்பட்டிருக்கணும். அது உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் அந்த சாம்பிளை வர வச்சு அவர் பப்ளிக் அந்த சென்ட்ரல் லேபரட்டரிக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாயிண்ட் அடிப்படையில் தான் வழக்குகள் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து நண்பர் ராஜா மொய்தீனோட டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு சின்னதாக கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சு. அப்போ அப்படின்னா சிமிலர் ப்ரொவிஷன்ஸு இதில் இருக்கா, இதில் இந்த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டில் இருக்கா? அது இருக்குன்னு தான் நான் வந்து அதில் என்னன்னா செக்ஷன் 47 அதில் வந்து அதில் போட்டிருக்கு. செக்ஷன் 47ல் வந்து அதே மாதிரி அதை இப்போ டிசைனேட்டட் கோர்ட் ஆஃபீஸ் அத்தாரிட்டி டிசைனேட்டட் அத்தாரிட்டி ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தா அவர் வந்து அந்த ஃபுட் ஆஃபீஸரை சேஃப்டி ஆஃபீஸரை வர அவர்கிட்ட இருக்கிற சாம்பிளை வர வச்சு அவர் ஃபார்வேர்டு பண்ணுவார். இதில் ஸ்டிப்புலேட்டட் டைம், ப்ராசிக்யூஷனுக்கு ஸ்டிப்புலேட்டட் டைம், எல்லாத்துக்குமே ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படி அவுட்ரைட்டாக டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத விட ஒரு கேஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் கரெக்டாக. நான் வந்து இப்போ லா காலேஜில் பாடம் நடத்தல, நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களை வந்து இதில் ஆர்வத்தோடு ஈடுபாடு முயற்சியில் இருக்கிறதுனால இப்போத்துக்கு இதை அனலைஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன் கேஸு இந்த ஃபுட் சேஃப்டி கேஸ் வந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் ஷாம்பு ஒரு மாடல் எக்ஸாம்பிளோடு டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்கள் மனதில் ஆழமாக பதியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு கிளைண்ட்டு வரனார், அதனால் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பரவாயில்ல. இதெல்லாம் உணவு தடுப்பு தடுப்பு சட்ட இந்த ஃபுட் சேஃப்டி பாதுகாப்பு சட்ட பிரகாரம் உணவுக்கு வந்து நிறைய விரிவாக்கம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. விளம்பரங்கள் தடை செய்யப்பட வேண்டும். இப்போ சாப்பாட்டில் அந்நிய பொருட்கள் ஒரு பின்னோ குண்டூசி வந்து அதுக்கான கன்சூமர் ப்ரொடெக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் உங்களுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் போட்டிருக்காங்க என்ன. அப்புறம் வந்து மிஸ் பிராண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறோம் காலையில்.